குழந்தைகளுக்கு விருப்பமான நாயகன் என்ற பெருமை பெற்றிருந்த நடிகர் விஜயின் சிவகார்த்திகேயன் குழந்தைகளுக்கு பிடித்த நடிகராக இடம் பிடித்து விட்டார் என பாராட்டினார். வெற்றி நிலையானது அல்ல, எனவே வெற்றி நாயகனாக யார் வேண்டுமானாலும் மாறலாம், ஆனால் மக்கள் நாயகனாக இடம்பெறுவதுதான் கடினம். வெற்றி தோல்வி என்ற கணக்கிற்கு அப்பாற்பட்ட விஷயம் இது. மக்களின் நாயகன் வரிசையில் மிக குறுகிய காலகட்டத்தில் இடம் பிடித்துள்ளார் நடிகர் சிவகார்த்திகேயன். சாதாரண மிமிக்ரி கலைஞராக இருந்து தன்னம்பிக்கையாலும் தன் திறமையாலும் இன்று வசூல் நாயகனாக உருமாறியிருக்கும் சிவகார்த்திகேயனிடமிருந்து அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றன. மிமிக்ரி கலைஞராக மேடை, தொலைக்காட்சி, சினிமா என ஒவ்வொரு வெற்றிப்படியாக சிவகார்த்திகேயன் ஏறியதற்கு காரணம் அவரது விடாமுயற்சி மட்டும்தான். யாரையும் நம்பாமல் தன் தன்னம்பிக்கை மற்றும் திறமையை மட்டுமே நம்பி வளர்ந்த கலைஞன் சிவகார்த்திகேயன். தமிழ் திரையுலகில் வெற்றி நாயகனாக ஜொலிக்க தன்னம்பிக்கையும் திறமையும் மட்டும் போதும் என்பதற்கு அன்று அஜித்தும் இன்று சிவகார்த்திகேயனும் ஓர் எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். நேரம் பொன் போன்றது என்பதை உணர்ந்தவர் சிவகார்த்திகேயன். தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நேரத்தை வீணடிக்காமல் உழைத்ததன் காரணத்தினால்தான் இன்று இந்த உயரத்தில் இருக்கிறார் சிவகார்த்திகேயன். தான் வெறும் மிமிக்ரி கலைஞன்தான் என தொகுப்பாளர் வாய்ப்பை அவர் வீணடித்திருந்தால் இன்று முதல் நாளிலேயே பல கோடிகளை வசூல் செய்யும் வெற்றி நாயகனாக ஜொலித்திருக்க முடியாது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டார், அதற்காக உழைக்கவும் செய்தார். தன் தந்தை இறந்த போதிலிருந்து அது வெற்றியோ தோல்வியோ அதிலிருந்து மீண்டு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற துடிக்கும் சிவாவின் மனதைரியம்தான் அவரை இன்று இந்த அளவிற்கு உயர்த்தியுள்ளது. முதல் ஷூட்டிங்கிலேயே தொகுப்பாளராக சிவா ஜொலிக்கவில்லை, தோல்வியை சந்தித்தார். ஆனால் வெற்றி அடைய என்ன தேவை என அறிந்து கற்றுக்கொண்டு மீண்டும் வாய்ப்பினை பெற்று அதில் வென்றும் காட்டினார் சிவகார்த்திகேயன். தனது நட்பு வட்டாரத்திலேயே பல ஏமாற்றங்களை எதிர்கொண்டதாக சிவா ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். ஏமாற்றங்கள் எதுவும் சிவாவை தொய்வடைய செய்யவில்லை, அதற்கு பதிலாக ஜெயித்து காட்ட வேண்டும் என்ற முனைப்பை தான் அதிகரித்தது. அதன் பயனாகத்தான் இன்று பல முன்னணி நாயகர்களுக்கு இணையாக வளர்ந்து நிற்கிறார் சிவகார்த்திகேயன். நாம் இன்று இந்த நிலையில் இருக்கிறோம், நம்மால் நாளை இந்த அளவுதான் முன்னேற முடியும், அதற்கு மேல் என்பது முடியாத காரியம் என்பது தவறு என்பதை நிரூபித்தவர் சிவகார்த்திகேயன். டிவி நிகழ்ச்சிகளில் தன்னை கிண்டல் அடித்த நடிகர்களை விட பல மடங்கு உயர்ந்து நிற்கிறார் சிவகார்த்திகேயன். ஒவ்வொரு தருணத்திலும் இவர் ஒவ்வொரு படியாக மேலே ஏறிய போதிலும் தலையில் கனத்தை ஏற்றாமல் பார்த்து கொண்டிருக்கிறார் சிவா. இதுதான் இவரது புகழ் நாளுக்கு நாள் அதிகரிக்க காரணமாக இருக்கிறது. எம்ஜிஆர், ரஜினி, விஜய் போன்றவர்களுக்கு பிறகு சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மாபெரும் குடும்ப ரசிகர் பட்டாளத்தை வைத்திருப்பவர் சிவகார்த்திகேயன். இவரது படங்கள் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு இது ஒரு முக்கிய காரணமாகும். மிமிக்ரி கலைஞராக இருந்தபோதிலும் சரி, தொகுப்பாளராக மாறிய போதிலும் சரி, அனைத்து கட்டத்திலும் தனது கடின உழைப்பை கொடுக்க சிவகார்த்திகேயன் மறக்கவே இல்லை. நடிகர் சிவகார்த்திகேயனின் மற்றும் ஒரு சிறந்த பண்பு மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை. இதை பாராட்டவும் வேண்டும், பின்பற்றவும் வேண்டும். கடின உழைப்பால் தான் ஒரு காமெடி கலைஞராகவோ மட்டுமின்றி தன் பங்கிருந்த அனைத்திலும் வெற்றி கண்டார் சிவா. சிவா தொகுத்து வழங்குகிறார் என்ற காரணத்திற்காகவே பல நிகழ்ச்சிகளை மக்கள் பார்க்க துவங்கினர். இதற்கு காரணம் இவரது கவர்ந்திழுக்கும் பேச்சும் பாவனைகளும் தான். வெற்றி நாயகனாக யார் வேண்டுமானாலும் ஆகலாம், ஆனால் மக்களின் மனதில் என்றும் நாயகனாக ஜொலிக்க சிலரால் மட்டுமே முடியும். அந்த பட்டியலில் மிக குறுகிய காலகட்டத்தில் நுழைந்துவிட்டவர் சிவகார்த்திகேயன்.